ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1458 காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 3வது மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து இந்த காலை மன்னா செய்தியை கேட்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி ஒரு சமாதானத்தை தருவாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், மருத்துவமனையிலே வீடுகளிலே பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய பலவீனங்கள் வியாதிகள் முற்றிலும் மாறி ஆரோக்கியத்தோடு இருப்பதற்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை சரீரத்தில் செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:10. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு நற்கிரியை செய்த மரியாள். இயேசு பெத்தானியாவிலே குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே பந்தி இருக்கிறார். அந்த உணவருந்து சென்றிருக்கும் போதுதான் மரியாள் இதை கேள்விப்பட்டு இயேசுவிடம் வந்து தனக்கு உள்ள அந்த வெள்ளைக்கல் பரணி உள்ள வாசன திரவியத்தை உடைத்து இயேசுவினுடைய சிரசிலை ஊற்றுகிறார். இது எதற்கு அடையாளமாக இருக்குன்னு சொன்னால், இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் இயேசுவை அடக்கம் பண்ண போகிறார்கள். அதற்கு அடையாளம்தான் இதை அவள் செய்கிறாள். சீஷர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவளை பார்த்து, இது ஏன் வீண் செலவு, இதை செய்யக்கூடாது, தரித்திரம் கொடுக்கலாமே சொல்லி அவள் செய்கிறதை அவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். அதுக்குரிய வார்த்தைகளை பேசுகிறார்கள். இயேசு அதை அறிந்துதான் சொல்கிறார், ஏன் இந்த ஸ்திரியை தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் இவள் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்கிறாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில பெண்கள் இயேசுவுக்கு நற்கிரியைகளை செய்வாங்க. சில குடும்ப அங்கத்தினர்கள் இயேசுவுக்கு நல்ல காரியங்களை செய்வாங்க. சொல்லப்போனால் புதுசாக சிலர் சபைக்கு வருவாங்க, ஊருக்காரங்க மற்ற சொந்த பந்தங்க சேர்ந்து, ஏன் அங்கே போனேன், ஏன் இதை செய்கிற அடிம்பாங்க. அதே போல் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியம், ஆண்டவருக்காக சிலர் ஏதாவது பண ரீதியாக உதவி செய்வாங்க. ஆனால் சிலர் ஏன் இதை செய்கிறீங்க, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி வார்த்தையினால் தடுத்து நிறுத்துவாங்க. ஆனால் இயேசு இங்கே பார்க்கும்போது அதை அறிந்தான் சொல்கிறார், ஏன் இந்த ஸ்திரியை தொந்தரவுப்படுத்துகிறீங்க? இயேசுவுக்கு செய்ததை தடுத்து நிறுத்தினது, வார்த்தையினால் அலட்சியம் பண்ணது யார் தெரியுமா? இயேசு கூட இருந்த சீஷர்கள் தான் இதை ஏன் செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இன்றைக்கும் பாருங்களேன், நம்ம கூட இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் வீண் செலவு, இது இப்படி அப்படி சொல்லி அதை தடுத்து நிறுத்துவாங்க. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மனதில் இயேசுவுக்காக என்ன செய்ய நினைக்கமோ அதை உற்சாகமாக செய்யணும். இந்த மரியாள் தனக்குள்ள ஆயுளுக்கு வைத்திருந்த அந்த பணத்தை, அந்த வாசனை திரவியம் அவ்வளவுக்குள்ள அது விலை உயர்ந்த பெர்ஃப்யூமாக இருக்கிறது, அதை உடைத்து ஊற்றுகிறாள். எவ்வளோ நல்ல குணம் பாருங்கள், எவ்வளோ நற்கிரியை செய்கிறா பாருங்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுக்காக ஏதாவது ஒரு நற்கிரியை செய்யணும். நாம் அங்கே வைக்கிற சபையில் அநேக ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். அது மாத்திரம் இல்லை, இயேசுவுக்காக நீங்கள் எதை செய்தாலும் சரி அதை உற்சாகமாக நல்மனதாக செய்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவள் ஒரு பக்கம் நற்கிரியை செய்கிறாள், சீஷர்கள் முறுமுறுக்கிறாங்க. இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:13 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அன்றைக்கு செய்தது இன்றைக்கு வர பேசப்பட்டு வருகிறது, சரித்திரத்தில் இடம்பெற்றுவிட்டாள். நற்கிரியை செய்யும் போதுதான் தேவன் அதை அங்கீகரிக்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா தனக்கு மட்டும் போதும், மற்றவங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க கஷ்டப்படும் போது எந்த உதவி செய்ய மாட்டாங்க. இயேசு உதவி செய்ய தான் அந்த உலகத்துக்கு வந்தார், மற்றவர்களை தூக்கிவிட தான் வந்தார். எனவே நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு விதத்தில்
உதவி செய்வோம், நற்கிரியை செய்வோம், நம்முடைய குடும்பத்தை நற்கிரியை செய்ய பழக்கப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக வருகிறோம். கேட்ட வார்த்தையின்படி நாங்களும் நற்கிரியைகளை செய்த கர்த்தர் உதவி செய்வான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிறந்தநாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்ற வார்த்தை உரித்தாகட்டும். கர்ப்பகால ஸ்திரீகளுக்கு ஜெபிக்கிறேன். குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி, ஏற்றவில்லை சுகப்பிரசவத்தை கட்டளையிடுங்க. தொடர்ந்து இந்த நாளில் எல்லா வேலைகளும் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கப்பட்டு ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில வீடுகளில வியாதியோடு இருக்கிறவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக ஜெபிக்கிறேன். வியாதியே இல்லாத சரீரமாய் கர்த்தர் மாற்றுவீராக. பிரயாணப்படுகிற ஒவ்வொருடைய பிரயாணத்தை ஆசீர்வதிங்க. இந்த கால சூழ்நிலையில எங்களுக்கு தைரியமாய் அநேக வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்துவீரா ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே அவருடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்ன செய்தி மூலமாக சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.